இந்தியாவின் புதிய பொருளாதார எழுச்சிக்கு மத்தியில் இப்போது இந்திய அமெரிக்க இருதரப்பு உறவுகள் உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மையாக வளர்ந்துள்ளன. வளர்ச்சி மற்றும் நல்லாட்சி குறித்த பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை புதிய இந்தியா என்ற பிம்பத்தை இப்போது சீர்திருத்தியுள்ளது. இந்நிலையில் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பினும், அதே சமயம் இருதரப்பு உறவுகளை புத்துயிர் பெற வைப்பதற்கும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான சூழல்கள் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பதவியேற்ற பிறகு அதிகரித்துள்ளது. அதே சமயம் இடதுசாரிகளும் மதவெறியர்களும் உலகின் அறிவுசார் நிறுவனங்களை கைப்பற்றியுள்ளனர். USCIRF எனப்படும் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் கூட அத்தகைய நிறுவனங்களில் ஒன்றாகும். அந்த ஆணையத்தின் உறுப்பினர்கள் காலங்காலமாக இந்துக்களுக்கு எதிரான ஒரு வெறித்தனமான மனோபாவத்தை ஆதரித்து வருகின்றனர். சர்வதேச மத சுதந்திர சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட கவனம் செலுத்தப்பட வேண்டிய நாடுகள் பட்டியலில் இந்தியாவையும் சேர்க்க வேண்டும் என்று அந்த ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. உண்மையில் அந்த அமைப்பால் திட்டமிடப்படும் சில நிகழ்ச்சி நிரல்கள் இந்தியாவுக்கு எதிரானதாக இருந்தாலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை சமீபத்தில் அதனை கண்டுகொள்ளவில்லை. இந்தியாவுடன் அமெரிக்கா நெருங்கிச் செல்ல முயற்சிக்கையில்தான் ஆணையம் இவ்வாறு சிபாரிசு செய்துள்ளது. அதாவது, சிறுபான்மையினருக்கு எதிரான மத சுதந்திர மீறல்கள் நடக்கும் நாடு இந்தியா என்றும், அதனால் அந்நாட்டை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்பதே அந்த ஆணையத்தின் சிபாரிசாகும். இந்த சிபாரிசை ஏற்காமல் அமெரிக்க வெளியுறவுத்துறை அந்த பட்டியலிலிருந்து இந்தியாவை வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் USCIRF ஆணையக்குழுவின் தலைவர் நூரி துர்கல் இந்தியா மத சுதந்திரத்தை அப்பட்டமாக மீறும் நாடு என்று வருத்தத்துடன் கூறியுள்ளார். தன்னுடைய இந்த கருத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அங்கீகரிக்க தவறியது என்று கூறி அவர் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். மேலும் தனது அறிக்கையில் இந்தியாவில் குறிப்பாக கடுமையான மத சுதந்திர மீறல்களின் பல உதாரணங்களை உள்ளடக்கியது என்றார். இருந்தபோதிலும் நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான இந்தியாவின் உன்னிப்பான வெளியுறவுக் கொள்கையின் காரணமாக இந்தியா USCIRF பட்டியலிலிருந்து விலக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் நம் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவை இந்த பட்டியலில் சேர்த்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில் ஜனாதிபதி பிடனின் அமெரிக்க நிர்வாகம் ஜெய்சங்கரின் கோரிக்கையை ஏற்று USCIRF பட்டியலிலிருந்து இந்தியாவை நீக்க அழுத்தம் கொடுத்தது. அமெரிக்க நிர்வாகத்தின் இந்த முடிவு உலகின் இரு ஜனநாயக நாடுகளுக்கிடையே உள்ள வலுவான மூலோபாய கூட்டாண்மையை விளக்குவதாக செய்திகள் கூறுகின்றன. அதே சமயம் IRFA எனப்படும் சர்வதேச மத சுதந்திர சட்டத்திற்கிணங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை 10 நாடுகளை கவனிக்கப்பட வேண்டிய எச்சரிக்கை பட்டியலில் மீண்டும் சேர்த்தது. இதில் பர்மா, சீனா, எரித்ரியா, ஈரான், வடகொரியா, பாகிஸ்தான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தஜிகிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தான் ஆகியவை அடங்கும். தற்போது புதிதாக அந்த பட்டியலில் கியூபா மற்றும் நிகரகுவாவை சேர்த்திருக்கிறது. சென்ற 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் USCIRF அமைப்பு ஆப்கானிஸ்தான், இந்தியா, நைஜீரியா, சிரியா மற்றும் வியட்நாம் ஆகியவற்றை சேர்க்க பரிந்துரைத்தது. ஆனால் இது இந்தியாவிற்கு எதிரான இந்து வெறுப்பு பிரச்சாரம் என்று கூறிய ஜெய்சங்கர், அமெரிக்காவை விட மனித வெறுப்பு பிரச்சாரங்கள் ஒன்றும் இந்தியாவில் இல்லை என்று வெளிப்படையாக கூறினார். சமீபத்தில் இந்தியர்களுக்கு எதிராக அமெரிக்காவில் நடந்த தாக்குதல் சம்பவங்களை பட்டியலிட்டு பேசினார். ஜெய்சங்கரின் இந்த நடவடிக்கை கடுமையான விமர்சனத்தை பெற்றது. இந்தியாவை மோசமாக சித்தரிக்கும் மேற்கு பகுதியில் இடதுசாரி குழுவின் இந்த கட்டுக்கதைகளை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக உடைத்தார். இந்தியாவில் மத துன்புறுத்தல்கள் நடப்பதாக போலியான கதையை உருவாக்குகிறார்கள் என்று கூறிய ஜெய்சங்கர், USCIRF இன் பரிந்துரைகள் ஒருதலைபட்சமானது என்றும் உண்மையற்றது என்றும் கூறினார். அரசியல் சட்ட அமலாக்கத்தில் இந்தியா மிகவும் முற்போக்கான மற்றும் மதச்சார்பற்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறது என்று கூறி அமெரிக்க நிர்வாகத்தை நம்ப வைப்பதில் அவர் வெற்றி பெற்றார். ஜெய்சங்கர் மற்றும் அமெரிக்க வெளியுறவுச் செயலர் அந்தோனி பிளிங்கன் ஆகியோருக்கு இடையேயான இருதரப்பு மற்றும் பலதரப்பு பேச்சுவார்த்தைகள் இரு ஜனநாயக நாடுகளுக்கும் 21 நூற்றாண்டின் நீடித்த உலகளாவிய கூட்டாண்மையை உருவாக்க உதவியது. இன்று இரு நாடுகளின் உறவுகள் சில சமயங்களில் பதற்ற நிலையை அடைவது போல தெரிந்தாலும் இந்தியா US இருதரப்பு ஒத்துழைப்பு ஜனநாயக கொள்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு பெருகியுள்ளது. இது வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு மற்றும் கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்நிலையில் உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியிலும் அமைச்சர் ஜெய்சங்கர் பல்வேறு விஷயங்களில் அமெரிக்க நிர்வாகத்தை சமாளிப்பதில் இந்தியாவை அலங்கரித்து வருகிறார் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர்.